எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு பெண்கள் என்ன வேணாலும் செய்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, பொழுது போன நேரத்தில் தலை சீவாமல் அதுக்கு முன்னாடி தலை சீவிறது, விளக்கு வைக்கிற நேரத்தில் விளக்கேற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும், நம்ம வீட்டில் மகாலட்சுமி அண்டுவாங்க அப்படின்றது. எப்போவுமே பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுங்க. எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் வெள்ளி பொருட்களை ஒன்று ஒன்றா வாங்க பாருங்கள். பெண்கள் வந்து ஒரு ஒரு பொருளாக வெள்ளி பொருள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது, வீட்டில் செல்வ கடாட்சத்தை பெருக்கும் நம்ம வீட்டில். சரி, இப்போ நான் இந்த தலைப்பில் போட்டிருக்க இல்லைங்களா, நம்ம வீட்டில் செல்வம் குறைய நம்மளே காரணம் ஆகக்கூடாது, செல்வ கடாட்சம் குறையுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு எப்பவுமே முடி நீளம், நம்ம நீளமாக வச்சுக்க தான் ஆசைப்படுவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்டுற பிரச்சனை. இந்த முடி கொட்டுற பிரச்சனையால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாக முடி முடியார் முடி இரு கொட்டலாம், தவறு கிடையாது. ஒரு இடத்துல நின்று அந்த தலையை சீவி அந்த முடியை அப்படியே சேர்த்து எடுத்து உடனே அதை சுருட்டி டஸ்ட்பினில் போட்டுடணும். இது என்கிட்ட ஒரு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என் மனைவி வந்து இந்த முடியெல்லாம் ஒரு கவரில் சேர்த்து வச்சு அந்த முடி பின்றவங்கக்கிட்ட, அந்த சவரிமுடி செய்வாங்க இல்லைங்களா, சவரிமுடின்னு சொல்லுவாங்களா, அதை செய்கிறவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த மாதிரி செய்யலாமாமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் தவறு கிடையாது. இந்த வீட்டில் முடி அலைப்பாஞ்சின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காற்று ஃபேன் போட்டால் அந்த முடி அங்கே இங்கே அங்கேயும் இங்கேயும் சுற்றும். சாதாரணமாக முடியை உருவியே நம்ம வீட்டு பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்கிறது உண்டு, முடியை உருவி தெருவில் போடாத, முடியை வந்து அலைப்பாயும், அலைப்பாஞ்சுதானே நம்மளோட லைஃப்பும் அலைப்பாயும்ன்று சொல்லுவாங்க நம்மளுக்கு பயங்காட்டுறதுக்காக. அது எல்லாமே நல்லதுக்கு தான். அந்த முடி வந்து வீடான வீட்டில் எங்கே பார்த்தாலும் அலைப்பாய விடக்கூடாது. ஒரு இடமா பார்த்து சுருட்டி அதை முதல்ல நம்ம கண்ணுக்கு கிடைக்குதா, ஒரு முடி கிடைச்சா கூட. ஒரு சில வீட்டு தரங்களில் தெரியாது, ஒரு சில வீட்டு தரங்கள் வெள்ளை தரங்கள்லாம் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முடி கிடைச்சா கூட அதை எடுத்துருங்க. இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு விளக்கு வைக்கிற நேரத்தில் அந்த முடி நம்ம கண்ணில் ஆப்பிட்டுச்சுன்னா இது ஒரு இதுவே சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேலே சீவக்கூடாது, தலையை வந்து சிக்கோடைச்சு சீவக்கூடாதுன்னு. சூரிய பகவான் வந்து வெயில் தானே நம்மளுக்கு சூரிய பகவான், அவர் போயிட்டு அந்தி சாயர் நேரத்தில் யாரோ ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிப்பாராம், அந்த சொம்பில் வந்து அந்த முடி போய் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு. ஏன்னா அப்படி சொன்னால் தான் இந்த பிள்ளைங்க விளக்கு வச்ச நேரத்தில் தலை சீவ மாட்டாங்க அப்படின்றதுக்காக, பொழுதோடு சீவி வாரி கட்டிடணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது உண்டு. விளக்கு வச்ச பிற்பாடு எக்காரணம் கொண்டும் முடியை அவுத்து சிக்கு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே செய்யாதீங்க. இந்த முடியை அலைப்பாய விடாதீங்க. வீட்டில் சீவிட்டு உடனே, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, முடியாகப்பட்டது வீட்டில் கடக்கக்கூடாது. ஓகேங்களா வீவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.